Hi friends, school college news தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீனா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பார்த்தீனா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். சோ வீடியோ பார்த்தா skip பண்ணாம பாருங்க. மாணவர்கள் நாள் ஒன்றுக்கு 20 நிமிடங்களாவது நூலகத்தில் செலவிட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மரக்கடையில் உள்ள பள்ளி ஒன்றில் வாசிப்பு இயக்க தொடக்க விழா நடைபெற்றது. அதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்கள் தாங்கள் வாசிக்கும் புத்தகம் குறித்த கருத்துக்களை பகிரலாம் என்று கூறினார். இதன் மூலம் மாவட்டந்தோறும் 3 முதல் 6 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மாணவர்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். படிக்கலாம் வாங்கள், வெளிநாடு பறக்கலாம் வாங்கள் என்கின்ற வகையில் வாசிப்பு திறனை பள்ளி மாணவ செல்வங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளியில் இருக்கின்ற நூலகத்தில் இருக்கின்ற ஒரு புத்தகத்தை அந்த பள்ளி மாணவ செல்வங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் என்று எடுத்து அதை படித்து அதன் மூலம் அவர்கள் எழுதுகின்ற விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, ஓவியங்களாக இருந்தாலும் சரி, அதில் சிறந்த முறையில் தேர்வு செய்யப்பட்டு அது ஒரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் மாவட்டத்துடைய அளவை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 114 பேரை செலக்ட் செய்து அவங்க மாநில லெவலில் கொண்டு வந்து அங்கே மிகப்பெரிய எழுத்தாளர்கள் படிப்பாளிகளுடன் அவர்கள் உரையாட வைத்து அதிலிருந்து ஒரு 25 பேரை தேர்வு செய்யப்பட்டு வெளிநாடு பயணத்துக்கு அழைத்து செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற வகையில் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். ஃபார்ம் வந்து அந்த மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.